ஜென்டில்மேன், கொஞ்சம் ஒரு நிமிஷம். நமஸ்காரம். இன்னொன்னு கேக்குறேன், கோபிச்சுக்க கூடாது. இது உங்க பேரு காமராஜராவா? காமராஜராவா? என் பேர் தனபால குப்தா. தனபால குப்தா. ஒருவேளை உங்க அண்ணன் தம்பி நெருங்கிய பந்துக்கள்? இல்ல, எங்க சித்தப்பாவுக்கும் இல்ல, எங்க பெரியப்பாவுக்கும் இல்ல, எங்க வீட்டு நாய்க்கு கூட இல்ல. கேக்கறதுக்கு காரணம் என்னன்னா, உங்க முகமும் அந்த காமராஜராவனுடைய முகமும் சரியா ஒத்து இருக்கு, அதனால கேட்டேன். ஏன்னா அந்த காமராஜராவனுடைய போட்டோ என்கிட்ட இருக்கு. நீங்க கொஞ்சம் தயவு செய்து ஒரு ஹாஃப் செகண்ட் அப்படி அசையாமல் நின்னேன்னா பார்த்து விடுறேன். சரி பாருங்க. என்ன கொஞ்சம் அப்படி திருப்புங்க. என்ன பாருங்க, கொஞ்சம் தலை அப்படி நிமிர்ந்து. தெரியா இல்ல, என்ன ஒத்துருக்கா? கொஞ்சம் பேசாம இருங்க. இது எதிரா, இது ஆரையும் காலம் ஆரையும் காலம். மிஸ்டர் பிளீஸ். சுவாமி, ஏ பொம்மன் சார், போய் சங்கீதம் வச்சுப்பான், கொஞ்சம் தயவு செய்யுங்க. தனபால் நீ போ, இல்லைன்னா உனக்கும் பைத்தியம் பிடிக்க போறது. என்னங்க, ஒரு தடவை குத்தாலத்துல போய் 3 மாசம் இருந்துட்டு வர்றது தானே? இப்ப சிரிப்பு, அப்புறம் அழுக. சார், இதை யாருக்கு கொடுத்து? என்னடா இது? நான் அவளுக்கு கொடுத்த போட்டோ மாதிரி இருக்கே. இவங்கிட்ட இப்படி பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருந்தோம், இப்ப நம்மளே பைத்தியம் அடிச்சுட்டானே. சந்தேகமே இல்லை. நேற்று ராத்திரி நடத்திய செய்கையில் இருந்தோம் அந்த போட்டோ இவங்கிட்ட வந்ததுனாலையும் அவ ஜாதி குணத்தை நிச்சயமா காட்டியிருக்கான். காட்ட வேண்டியது தானே? தனபால், ரேவதி தேவையா மகளா இருந்தாலும் நன்றி கட்டவள் அல்ல. உனக்கு எனக்கு பந்தை. சரி வா. ஏன் இவ்வளவு அவசரம்? சாப்பிட்டு போலாமே. முதல்ல நிவர்த்தி, பிறகு சாப்பாடு. என்ன வீட்டுக்குள்ளவா?
வேண்டாம், வேற இடத்துக்கு போமே. உங்க வீட்டுக்குள்ள சுப்பு, அவ என்ன பண்ற? அம்மா வீட்டுல இல்லையே. நல்லதா போச்சு. சரி, உன் இஷ்டப்படி ஆகட்டும், வா. இது நோக்க நேக்கின்ற சுப்பு. இப்ப உங்களை ஐயர் பார்த்தா எரியல் நெருப்புல பெட்ரோல் என்ன ஊத்துற மாதிரிதான். நான் அவரை பார்த்து விட்டு தான் போவேன். அந்த முக்காடு போட்டு யாரு? அது எனக்கு என்ன தெரியும்? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, இந்த கண்ணி சாமி, உங்களுக்கு 1000 கும்பிடுங்க, நீங்க சொல்றத கேக்குறேன். சட்னி அழுந்தவங்க கொல்ல பட்டமா போடுங்க. அது தெரிஞ்சாலோடைய நான் போக மாட்டேன். நீ கேட்டதெல்லாம் தர்றேன், நிச்சயமா. முதல்ல முட்டா கேளு. நான் சொல்றதெல்லாம் ஒப்புக்கோ, என் உயிர் உள்ள வரை உன்னை நான் மறக்க மாட்டேன். இது சத்தியம். அதான் இங்க இல்லையே. வேணுமானா கடன் சாதிப்படுறேன். இந்த பொம்பளைங்களை எப்பவும் பயனாளிகள். என்ன அதுக்குள்ளே பாடாதீங்க.
உன் சத்தியம் என் உயிர் உள்ளவர்களும் அவனை மறக்கவே மாட்டேன். அவனை கண்டா எனக்கு வாயில் எடுக்க வருது, இன்னும் அவன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன். அப்படித்தானே? எனக்கு தெரியும்டி, சுவாதிக்கு தகவல் சொல்லி அனுப்பினா அது நமக்கு தெரிஞ்சுடும். நீ முட்டாக்கு போட்டுட்டு வருவே, அப்புறம் நோக்கு என் மேல இருக்கிற சந்தேகமா தீர்ந்துடும்னு எனக்கு தெரியும்டி தெரியும். எப்படி எனக்கு யோசனை? இப்போ என் தம்பி எவ்வளவு அழிக்கிறேன்? நீதான் முட்டா ஆகிய பாப்போம். பேசாம சேவை கொடுங்க, இல்லாட்டா பூட்ட உடைச்சிடுங்க. ரோகிணி, ரோகிணி சாரி எங்கடி எங்கிட்ட இருக்குமா? இருக்குன்னு சொன்னேன். நீ யாரு வேண்டாம் அடுத்தது? இருக்குங்கிற இல்லைங்கிற சம்திங். நீங்க எப்படி என் ரூமுக்குள்ள? எப்படி எதுக்காக? அது நோக்கம் அவருக்கு தான் தெரியும். ஏன் கேக்குறேன், ஏற்கனவே போட்ட பிளான் படி அவர் வந்தார். முதல்ல இங்க ஸ்மோக் பண்ணப்படாது. ரெண்டாவது டாக்டர் வேம்பு ஐயா. டாக்டர் வேம்பு ஐயா, நான் இங்க வந்த காரணம் என் போட்டோவுக்காக. அதை கொடுத்துருங்க, அது எனக்கு ரொம்ப அவசியமா வேண்டியிருக்கு. நேக்கம் அப்படித்தான். என்ன உங்க ரெண்டு பேர் தேகத்திற்கு அது ஒரு சாட்சி. என்ன சொன்னேன்? ரெண்டு பேர் சிநேகத்துக்கா? இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் கழுவி போயிடும். என்னங்க தரவா சிட்டிக்காரு, நீங்க எப்படி எதுக்காக என் ரூமுக்குள்ள வந்தேன் விவரமா சொல்லுங்க. போட்டோவுக்காக வந்தேன். ரோகிணி உள்ளே மறைவாக இருக்க சொன்னா. இதுல தப்பென்ன? ரோகிணி செய்தது சரிதான். பிளான் அப்படித்தானே? இல்லை, கண்டிப்பா இல்லவே இல்லை. இவர் இங்க வருவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரியா போச்சு, உங்க ரெண்டு பேருக்கு தெரியாது இல்லையா? பாஸ்பெக்டர் செட்டியா, நீங்க நடந்து தான் வந்திருக்கு? இல்ல இல்ல, மோட்டார்ல தான். ஆனா பஞ்சர் பண்ண முடியாது, கூட டிரைவர் வந்திருக்கான். ஓஹோ, நல்ல பந்தபஸ்தோட வந்திருக்காங்க. இருக்கு வீண் பேச்சு வேண்டாம். என் போட்டோவை கொடுங்க. போட்டோவை கொடுக்க முடியாது, கொடுக்காவிட்டால் போக முடியாது. என்ன ஆனாலும் முடியவே முடியாது. பேசாம கொடுத்துருங்க, இல்லாவிட்டா இல்லாட்டா என்ன? மிஸ்டர், இந்த மெலித்த உருட்டலுக்கெல்லாம் பயந்தவன் டாக்டர் வே போயிருல்ல. என்ன கொண்டு ரெண்டு பேரும் செய்த ஏற்பாடா? நானும் இதை காட்டியிருப்பேன். இந்த அயோக்கிய ஸ்திரீக்காக உங்களுக்கு சண்டை போடுறது கிட்டவில்லை.
இவனை அழைச்சிட்டு போங்க. தம்பிக்கு தம்பி அடிக்கிறேன், அம்பி உன்னை எப்படி சேர்த்துக்குவான் பாக்குறேன். கொஞ்சம் வாயுலிங்கமே சதாசிவா, பஞ்சலிங்கமே மகாதேவா, ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா.